ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தனி வட்டியில் ஆண்டும் வட்டி வீதமும் சமம் இந்த மாடலுக்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஒரு தொகைக்கான தனி வட்டி ஆனது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது. மேலும் வட்டி வீதமானது கால அளவிற்கு சமமாக இருந்தால் அந்த வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் கேட்டாலே நம்ம 100 தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த மடங்கு கிட்ட 100 மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்போ 16 ஸ்கொயர் ரூட் வந்து 4, 25 5, 100 வந்து 10. அப்போ 4/5 × 10 கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 10 அடித்தோம்னா 2 4 2 8. ஸோ ஆன்சர் 8% கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம், வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும் போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்க. இங்கே சமம் கொடுத்துட்டாங்க. வட்டி வீதமும் கேட்குறாங்க, வருடமும் கேட்குறாங்க. வட்டி வீதம்னாலே நம்ம 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மடங்கை 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, 16 4, 100 வந்து 10. சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 டேபிள் எடுத்தால் கீழே 2, மேலே வந்து 5. அப்போ 3 5 15 / 2. இதை அடித்தோம்னா 7 1/2 கிடைக்கும். இங்கே வட்டி வீதமும் வருடமும் சமம். அப்போ ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். வட்டி வீதத்துக்கு 7 1/2%, வருடம் கேட்டாங்கன்னா 7 1/2 ஆண்டு. நெக்ஸ்ட் சம், ஒரு தொகைக்கான தனி வட்டி என்பது 4/9. இதில் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் வட்டி விகிதமும் சமம். ஆண்டுகளின் எண்ணிக்கை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆண்டுகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சமங்கிற வேர்டு வந்துருச்சு. ஆண்டு கேட்டாலும் அதே ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் எடுங்க. 4 ஸ்கொயர் ரூட் வந்து 2, 9 3, 100 10. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 20/3, 20 3 அடித்தோம்னா 6 3 18, ரிமைனிங் 2. அப்போ 2/3 கிடைக்கும். இதில் 6ங்கிறது ஆண்டு, 2/3ங்கிறது மாதம். மாதம் வந்து பின்னத்தில் இருக்குது, அதை மாதமாக மாற்றணும். அதனால் 12 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 இயருக்கு வந்து 12 மந்த்து. இப்போ 3 கேன்சல் பண்ணோம்னா 4 கிடைக்கும். 2 4 8 கிடைக்கும். ஆன்சர் 6 ஆண்டு 8 மாதம். இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின், அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அத்தொகையின் பி இன்ட்டு மடங்கு எழுதிக்கோங்க. 16/25. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PNR/100. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 16/25 பி, மற்றதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே கண்டிஷன் வந்து வட்டி வீதமானது கால அளவிற்கு சமம். அப்போ என் இஸ் ஈக்குவல் டு ஆர், என் எடுத்துகிட்டு ஆறுன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா 6 தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு பக்கமும் பி இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ டிவைடிங்கில் இருக்க 100 அந்த சைட் கொண்டு போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். 6 × 6 r² மாறிடும். நமக்கு 6 தான் வேணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா வேல்யூ கிடைச்சிரும். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ட்ரிக்ஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் 8% ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.